மாதா ஊட்டாத சோற்றை மாங்கனி ஊட்டும் என்று சொல்லுவார்கள். மாங்காய் அப்படின்னாலே நாவில் எச்சில் ஊறும். இப்போ மாங்காய் சீசன், ஈஸியாக கிடைக்கும் இந்த மாங்காயை வச்சு நாம் நிறைய உணவுகளை தயாரிக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அதே சமயத்தில் ரொம்ப சுவையாக இருக்கிற மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம் என்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி மூணு மாங்காவை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா தோல் சீவிக்கலாம், மேல் இருக்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கட் பண்ணி வச்ச மாங்காவை ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அந்த மாங்காவை போடலாம். அதில் தேவையான அளவுக்கு, அதாவது தேவையான அளவு வேண்டாம், சுவைக்காக லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். இது மூணுத்தையும் போட்டு நல்லா குழைய வேகட்டும். சில மாங்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும், குழஞ்சி வந்துடும். சில மாங்காய் வந்து குழையாது, கொஞ்சம் லேட்டாகும். எப்படி இருக்குன்னு நீங்கள் மாங்காய் பார்த்துக்கோங்க. இந்த மாங்காய் வந்து குண்டு மாங்காய், நீல மாங்காய், ஒட்டு மாங்காய் இதிலெல்லாமும் நல்லா செய்யலாம். இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வரட்டும், ஒரு 7-8 நிமிஷம் ஆகும், நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி குழஞ்சி வரும் பாருங்கள், நல்லா குழஞ்சி எல்லாம் அந்த தண்ணியெலாம் சுண்டி அழகாக அப்படி குழஞ்சி வர சமயத்தில் நான் இந்த மூணு மாங்காவுக்கு 200 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளையாக இருக்க வெல்லம் போட்டால் நல்லா வெள்ளையாக இருக்கும் பச்சடி. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற வெல்லம் தான் வீட்டில் இருந்தது, அதை தான் உடச்சி வச்சுருக்கேன், நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்காய் வெந்த உடனே நம்ம அந்த பிடிச்சி வச்சுருக்க வெல்லத்தை அதில் கொட்டலாம். கொட்டி அது மாதிரி ஒன்றா கலந்து விடலாம். நல்லா கொட்டி கலந்து விடும்போது ஒன்றா சேர்ந்து அழகாக ஜாம் பதத்தில் வரும். சில சமயங்களில் வந்து பத்த பத்தையாகவே இருக்கும், ஒன்றா இந்த ஜாம் மாதிரி வராமல் ஜாமும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த மாங்காய் பத்தையும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அந்த வெள்ளத்தில் வேகட்டும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா அந்த வெள்ளம் வந்து அந்த மாங்காயில் ஒன்று சேரணும். சேர்ந்த பிறகு பக்கத்தில் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு 4 காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளித்து அதில் கொட்டிடலாம். கொட்டி ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து புளிப்பு, காரம், இனிப்பு மூணும் சேர்ந்ததாக இருக்கும், இது மிகவும் சுவையுடையதாக இருக்கும். இப்படி ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.